Hi students, இப்ப நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான டாபிக் எடி கரண்ட்ஸ். சோ இந்த எடி கரண்ட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ப்ராப்பரா வந்து எக்ஸ்பிளைன் பண்றது யார் அப்படினு பாத்தீங்கன்னா ஃபோகால்ட் என்கிறவரு. சோ அதனால இந்த எடி கரண்ட்க்கு இன்னொரு பேர் கூட இருக்கு, ஃபோகால்ட் கரண்ட். ஃபோகால்ட் கரண்ட் அப்படினு சொல்வாங்க. சோ எடி கரண்ட்ங்கிறது சிம்பிளி அது இன்டியூஸ்ட் கரண்ட் தான், ஓகேவா? சோ அந்த இன்டியூஸ்ட் கரண்டோட அந்த பாத்த பேஸ் பண்ணி தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எடி கரண்ட் சொல்லுவாங்க. சோ எப்படி பாப்போம், நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம் இல்லையா ஃபாரடேயோட எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன். சோ அதுல என்ன சொல்லிருப்பாரு, ஒரு காயிலோட லிங்க்ல இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் பிளக்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும் போது என்ன இன்டியூஸ் ஆகும், இஎம்எஃப் வந்து இன்டியூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம் இல்லையா. சோ ஒரு ஃபார்முலா கூட இருக்கு, இஎம்எஃப் சை இஸ் ஈக்வல் டு d phi b by dt. அப்ப டைம் பொறுத்து ஒரு காயிலோட லிங்க்ல இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் பிளக்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும் போது இஎம்எஃப் வந்து இன்டியூஸ் ஆகும். சோ சிம்பிள் எக்ஸ்பெரிமெண்ட் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். சி ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு காயில், சோ இது காயில் வச்சுக்கோமே C1 கரெக்டா. சோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பேட்டரி, இந்த நெக்ஸ்ட் ஒரு கீ கனெக்ட் பண்ணிருக்கேன், இது பக்கத்துல வந்து இன்னொரு காயில், பட் இந்த காயில் என்ன பண்ற அப்படின்னா ஒரு கேலோனோமீட்டர், சென்சிட்டிவ் கேலோனோமீட்டர். கேலோனோமீட்டர்ல ஸ்டார்டிங்ல ஜீரோ டிஃப்ளெக்ஷன், ஸ்ட்ரைட்டா தான் இருக்கும். சோ இந்த மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் எப்ப வந்து இந்த கீய, திஸ் இஸ் கீ, திஸ் இஸ் பேட்டரி இல்லையா, எப்ப இந்த கீய க்ளோஸ் பண்றனோ அப்ப என்ன ஆகும், இந்த பேட்டரியில இருந்து அதுக்கு தேவையான வோல்டேஜ் வந்து டிரான்ஸ்பர் ஆகும். அப்ப என்ன ஆகும், இந்த ரெண்டு எண்டுக்கும் இன்பிட்வீன் ஒரு பொட்டன்சியல் டிஃபரன்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். இதனால இந்த சர்க்யூட்ல என்ன ஆகும், கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகும். இந்த கரண்டால என்ன ஆகும், படிச்சிருப்போம் இல்லையா, கரண்ட் கேரியிங் காயில்ஸ், அதாவது ஒரு கண்டக்டர்ல கரண்ட் ஃப்ளோ ஆகும் போது அது எதா பிஹேவ் பண்ணும், ஒரு மேக்னெட்டா பிஹேவ் பண்ணும். தட் டைப் ஆஃப் மேக்னெட் இஸ் கால்ட் எலக்ட்ரோ மேக்னெட் சொல்லியிருக்கோம். அப்ப இதை சுத்தி என்ன ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகுது. அப்ப இந்த வேல்யூ கரண்ட் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும் போது ஆட்டோமேட்டிக்கா இதை சுத்தி இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு வேல்யூவும் இன்கிரீஸ் ஆகும். ஒரு ஸ்டேஜ்ல செகண்ட் காயில்ல வந்து என்ன ஆகும், அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து இன்டியூஸ் ஆகும். அப்படி இந்த காயிலோட லிங்க்ல இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டோட வேல்யூ சேஞ்ச் ஆகுறதுனால மேக்னெட்டிக் பிளக்ஸ் சேஞ்ச் ஆகும். ஏன்னா மேக்னெட்டிக் பிளக்ஸ் என்னது, ஒரு பர்டிகுலர் ஏரியா வழியா டிராவல் பண்ணி போகக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ், மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் கிராசிங் த்ரூ த கிவன் ஏரியா இஸ் கால்ட் மேக்னெட்டிக் பிளக்ஸ். அப்படி இதுல மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன்டியூஸ் ஆகுது. அப்ப என்ன ஆகும், ஸ்டெப் பை ஸ்டெப் மேக்னெட்டிக் ஃபீல்டு வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும் போது மேக்னெட்டிக் பிளக்ஸும் சேஞ்ச் ஆகுது. இப்படி டைமை பொறுத்து ஒரு காயில்ல மேக்னெட்டிக் பிளக்ஸ் சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா அந்த காயில்ல எது இன்டியூஸ் ஆகும், இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகும். வாட் இஸ் த யூனிட் ஆஃப் இஎம்எஃப், வோல்ட். அப்ப கண்டிப்பா வோல்டேஜ் ஒன்னு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா கரண்டும் இருக்கும். அப்ப கரண்டும் இன்டியூஸ் ஆயிருக்கும். த டைப் ஆஃப் கரண்ட் இஸ் கால் இன்டியூஸ்ட் கரண்ட். அது எப்படி தெரிஞ்சுக்கிறது, இந்த கேலோனோமீட்டர் இருக்கு இல்லையா, சோ இதுல வந்து நீடில் வந்து based on the battery left side or illa right side or edavadhu or side enna agum deflect agum. So andha deflection based panni current oda direction nama therinjikalam. Appo kandipa ala current irukum. So indha current induced current, indha current ku peru induced current. Indha current enna pannum, adhu or magnetic field create panni andha current uruvaagradhukku kaaranama irundha indha magnetic field oppose pannum. Appo oppose pannum bodhu given current oda growth enna pannum, oppose pannum. So rendume opposite direction la irukum, correct ah? So idhu dhaan nam paaka porom. So okay, anyway appo indha induced current ah vande produce pandradhukku coil dhaan irukanum, I mean wire dhaan irukanum appadina la kedaiyadhu. So adukku vande sadharanama vande ore metal plate oh illaya, so sadharana plate irukku illaya, so andha mari plate oh illa normally metal bar oh, சோ எதுல வேணாலும் இன்டியூஸ்ட் கரண்ட் நம்ம என்ன பண்ணலாம், ப்ரொடியூஸ் பண்ணலாம் சரியா. சோ கேன் யூ சீ, இங்க ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த சைடு பாருங்க, இது வந்து ஒரு காயில், இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு அல்டர்னேட்டிங் சோர்ஸ் கனெக்ட் பண்ணிருக்கேன். அல்டர் அப்படின்னு என்னது, வேரியபிள் வோல்டேஜ் ஆர் வேரியபிள் கரண்டா ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஒரு பேட்டரி. நார்மலா டிசிக்கு நம்ம இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிருப்போம், இது டிசி இது ஏசி சரியா. சோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிருப்போம். அப்ப என்ன ஆகும், இதுல கரண்ட் ஃபுளோ ஆகும் போது கரண்ட் கேரியிங் கண்டக்டர்ஸ் வந்து எதா பிஹேவ் பண்ணும், மேக்னெட்டா பிஹேவ் பண்ணால நார்த் போல் இருக்கும் சவுத் போல் இருக்கும். சோ அப்ப திஸ் இஸ் த நார்த் போல், திஸ் இஸ் த சவுத் போல். அப்ப என்ன ஆகுது, மேக்னெட்டா மாறும் போது கண்டிப்பா மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் இருக்கும். எங்க இருந்து எங்க, நார்த் டு சவுத், நார்த் டு சவுத்.
இந்த காயில நான் என்ன பண்றேன், ஒரு மெட்டல் பிளேட்டுக்கு பக்கத்துல கொண்டு வரேன். கொண்டு வரும்போது கீழே அப்படியே கீழே கொண்டு வரேன். அப்ப என்ன ஆகுது, இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து இந்த மெட்டல் பிளேட்ல வந்து டிரான்ஸ்பர் ஆகுது. அப்ப இந்த மெட்டல் பிளேட்டோட இந்த ஏரியால மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் டிராவல் ஆகுது. படிச்சிருப்போம் இல்லையா, நம்பர் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் கிராசிங் த்ரூ த கிவன் ஏரியா, ஒரு பர்டிகுலர் ஏரியா வழியா டிராவல் ஆகக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸுக்கு என்ன பேரு, மேக்னெட்டிக் ஃபிளக்ஸ். அப்ப இந்த மெட்டல் பிளேட்டோட லிங்க்ல இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃபிளக்ஸ் வந்து சேஞ்ச் ஆகுது இல்லையா. இப்ப பக்கத்துல கொண்டு வந்தோம் அப்படின்னா வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அப்ப என்ன இன்டீஸ் ஆகும், இஎம்எஃப் இன்டீஸ் ஆகும். இஎம்எஃப் இன்டீஸ் ஆச்சுன்னா கண்டிப்பா என்ன இருக்கும், கரண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணேன் இல்லையா. தட் கரண்ட் இஸ் கால் இன்டியூஸ்ட் கரண்ட். இப்ப இதுல ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய கரண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நார்மலா அதுக்குன்னு ஒரு பர்டிகுலர் பாத்தோ இல்ல அது வந்து லூப்போ கிடையாது. நார்மலா ஒரு பாயிண்ட மையமா வச்சு கான்சென்ட்ரிக் சர்க்கிள் ஃபார்ம்ல வந்து கிரியேட் ஆகும். சோ அதுதான் வந்து என்னது இன்டியூஸ்ட் கரண்ட். அப்ப எப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப வந்து என்ன சொல்ல ரிவர் இருக்கு இல்லையா, ரிவரா இருக்கட்டும் இல்ல பாண்ட்ஸா இருக்கட்டும் இல்ல குளமா இருக்கட்டும், அதுல வந்து என்ன இருக்கும், தண்ணி இருக்கும். அதுல வந்து ஒரு ஸ்டோனை நீங்க ஸ்டோனை வந்து டிராப் பண்ணுங்க. அந்த ஸ்டோன் இந்த இடத்துல விழுது அப்படின்னா அதை சுத்தி இந்த மாதிரி கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும் கரெக்டா. சோ இதான் வந்து நீர் சுழல் அப்படின்னு சொல்லுவோம், வேல்போல் அந்த மாதிரி ஓகே. சோ எனிவே அப்ப ஒரு பாயிண்ட மையமா வச்சு அதை சுத்தி என்ன வருது, கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ் வருதா. சோ அதே மாதிரிதான் இங்கேயும் அந்த கரண்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். சோ அதனாலதான் இந்த கரண்ட்க்கு பேரு எடி கரண்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. சோ இன் த ஃபார்ம் ஆஃப் எடிஸ் சுழல் வடிவில் இருக்கிறதுனால இந்த கரண்ட்க்கு என்ன பேரு, எடி கரண்ட். அப்ப எடி கரண்ட்ங்கிறது வந்து அதுக்குன்னு ஒரு டெஃபினைட் பாத்தோ இல்ல வந்து அதுக்குன்னு ஒரு லூப்போ இல்ல, அது ஒரு பாயிண்ட மையமா வச்சு எப்படி இருக்கும், கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ்ல வந்து டிராவல் பண்ணும். சோ அதனால அந்த இன்டியூஸ்ட் கரண்ட் என்ன பேர் சொன்னோம், எடி கரண்ட் இன் த ஃபார்ம் ஆஃப் எடிஸ் இல்லையா. வாட்டர்ல கூட அப்படிதான், எடிஸ் தான் ஓகே. எஸ் சோ இந்த எடி கரண்டா வந்து எக்ஸ்பெரிமெண்ட் மூலமா வந்து எக்ஸ்பிளைன் பண்றது யாரு, ஃபோகால்ட். சோ அதனால அந்த கரண்ட்க்கு என்ன பேர் வந்துச்சு, ஃபோகால்ட் கரண்ட். சோ சிம்பிள் எக்ஸ்பெரிமெண்ட் பாத்தீங்கன்னா தெரியும். சோ இது வந்து ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டா வந்து என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா கட்டி தொங்க விட்டுருக்கோம். சோ இந்த மேக்னெட் ஆக்சுவலி நேச்சரா வந்து அது ஒரு எலக்ட்ரோ மேக்னெட் கிடையாது, சாதாரண ஒரு மெட்டல் தான். அதுல என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா தேவையான அளவு வைண்டிங்ஸ் வயர்ஸ் வந்து சுத்தி அந்த வயர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேட்டரி ஒரு கீயை வந்து கனெக்ட் பண்ணிருக்கோம் சரியா. ஃபர்ஸ்ட் கேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கீ வந்து ஓபன்ல இருக்கு. கீ ஓபன்ல இருந்தா கண்டிப்பா சர்க்கியூட்ல வந்து கரண்ட் ஃபுளோ ஆகாது. அப்ப சர்க்கியூட்ல கரண்ட் ஃபுளோ ஆகல அப்படின்னா இதுல எலக்ட்ரோ இத எலக்ட்ரோ மேக்னெட் சொல்ல முடியாது, அது மேக்னெட்டிக் பவர் இப்ப இல்ல, சாதாரண ஒரு மெட்டல் கரெக்டா. எஸ் அப்ப இதுல நார்த்தும் கிடையாது சவுத்தும் கிடையாது. இப்ப இந்த ரெண்டு பாயிண்ட் இன் பிட்வீன் என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா ஒரு பெண்டுலா, பெண்டுலன்னா தெரியும் இல்லையா, எஸ் ஊசல் சொல்லுவாங்க ஆசிலேட் பண்ண வைக்கக்கூடியது, ஒரு பெண்டுலத்தை கட்டி தொங்க விட்டுருக்கேன். சோ இங்க வந்து ஒரு ஷீட் ஒரு மெட்டல் பார் மாதிரி மெட்டல் பிளேட் சொல்லலாமா. சோ இதை வந்து நீங்க என்ன பண்றீங்க, ஆசிலேட் பண்ணீங்கன்னா அது ஃப்ரீயா ஆசிலேட் ஆகும். அந்த ஆசிலேஷனை தடுக்கிறதுக்கு வேற எதுவுமே இல்ல எக்ஸப்ட் த ஏர், கண்டிப்பா ஏர் சுத்தி இருக்கும். அதனால இட் வில் டேக் மோர் டைம், அதே மாதிரி மோர் நம்பர் ஆஃப் ஆசிலேஷன்ஸ் இல்லையா. டைம் நிறைய எடுத்துக்கும், அதே மாதிரி ஆசிலேஷன்ஸும் நிறைய எடுத்துக்கும். அப்ப நிறைய ஆசிலேஷன்ஸ்க்கு அப்புறம் அந்த ஏரோட இன்ஃபுளுன்ஸ்னால ரெஸ்ட்டுக்கு வந்துடும் கரெக்டா. ஓகே செகண்ட் கேஸ்ல பாருங்க, இந்த கீயை வந்து க்ளோஸ் பண்றேன். கீயை க்ளோஸ் பண்றேன்னா என்ன ஆகும் அப்படின்னா இந்த சர்க்கியூட்ல வந்து கரண்ட் ஃபுளோ ஆகும். இப்ப இந்த மெட்டல் பார் வந்து எதா மாறிக்கணும் அப்படின்னா எலக்ட்ரோ மேக்னெட்டா மாறும். எலக்ட்ரோ மேக்னெட்டா தெரியும் இல்லையா, கரண்டா ஃபுளோ பண்ண வச்சு அதை மேக்னெட்டா மாத்தக்கூடியது மெட்டல்ஸ். அப்ப இதுக்கு நார்த் போல் சவுத் போல் இருக்கும். இப்ப அதே மாதிரிதான் பெண்டுலம் அதை ஆசிலேட் பண்றீங்க. ஆசிலேட் பண்ணும்போது ஒரு மினிமம் நம்பர் ஆஃப் ஆசிலேஷன்ஸ் மட்டும்தான் அது வந்து என்ன பண்ணும், கிரியேட் பண்ணும். இங்க நம்பர் ஆஃப் ஆசிலேஷன்ஸ் அதிகம் பட் இங்க கம்மி. என்ன ரீசன் அப்படின்னா ஆசிலேட் பண்ணும்போது இந்த இடத்துல என்ன இருக்கும், மேக்னெட்டிக் ஃபீல்ட் இந்த இடத்துல இல்லையா. சோ இந்த மாதிரி மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கும் இந்த இடத்துல. அப்ப அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கிற இடத்துல ஆசிலேட் பண்ணும்போது கண்டிப்பா மேக்னெட்டிக் ஃபீல்ட் இதுல என்ன ஆகும், டிரான்ஸ்பர் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி பீக்கர்ல வந்து வாட்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்க, வாட்டரும் வந்து ரெஸ்ட்ல இருக்கு. இதுக்கு மேல நான் பிளேஸ் பண்ணக்கூடிய உடன்போடும் ரெஸ்ட்ல இருக்கு அப்படின்னா தேர் இஸ் நோ ஃபிரிக்ஷன், கண்டிப்பா உடன்போடுல வாட்டர் போகாது. ஆனா உடன்போட ரிலீஸ் பண்ண உடனே என்ன ஆகும், கண்டிப்பா ஒரு ஃபிரிக்ஷன் இருக்கும், ஏதாவது ஒண்ணு ஆசிலேட் ஆகும். அப்ப ஆட்டோமேட்டிக்கல் என்ன ஆகும், ஏதாவது ஒண்ணு மூவிங்ல இருந்துச்சுன்னா வாட்டர் ஸ்டெப் பை ஸ்டெப்பா அந்த உடன் பாக்ஸுக்குள்ள உள்ள போயிடும், அப்சர்வ் பண்ணிடும். அதே மாதிரிதான் இங்கேயும் கரெக்டா.
So, in the magnetic field, in the plate, pendulum plate oscillate, kandipa, in the magnetic field, in the given area, enter. Upon the plate node, link magnetic field, I mean magnetic flux value, change. Upon the current on the produce. That type of current is called what? Induced current. Idla on the current produce. Correct? Upon the induced current, enna panna solirka? Adhu or magnetic field create panni. And the induced current uruvagaradhukku kaaranama irundha indha magnetic field enna pannum oppose pannum appo merkonde enna irukkaru indha magnetic field ala oscillations irukkaru odane rest ku vandrum idhula irundhe adha enna irukku therinjikalam current produce aayirukku abingiradha therinjikalam so next indha eddy current ah vande minimize pandradhukku enna pannanum appdi pathinga andha plate la vande so enna pandren hole drilled I mean holes ah vande potukuren drill pannikuren இப்ப இத ஆசிலேட் பண்ணி பாருங்க இதே கேஸ்ல ஆசிலேட் பண்ணீங்க அப்படினா இது நிறைய ஆசிலேஷன்ஸ் கொடுக்கும் ஏன்னா மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து இந்த கேப் வழியா வெளியே போயிடும் அப்ப அந்த பிளேட்ட என்ன பண்ணாது अफेக்ட் பண்ணாது சோ அதனால இந்த பிளேட்ல ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய இன்டியூஸ்டு கரண்ட் ஐ மீன் எடி கரண்டோட வேல்யூ கம்மியா இருக்கும் சோ அதனால நிறைய ஆசிலேஷன்ஸ் எடுத்துக்கும் சோ அப்ப இதுதான் எடி கரண்டா ப்ரொடியூஸ் பண்றதுக்கான ஒரு சிம்பிள் எக்ஸ்பிரிமென்ட் சரி இப்ப நார்மலா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய நிறைய டிவைசஸ் இருக்கு இப்ப டிரான்ஸ்ஃபார்மரா இருக்கலாம் அதே மாதிரி எலக்ட்ரிக் மோட்டாரா இருக்கலாம் சோ இங்க எல்லாம் எடி கரண்ட யூஸ் பண்ணும்போது எனர்ஜி லாஸ் இருக்குமா இந்த எனர்ஜி லாஸ் வந்து என்ன ஃபார்முல ரிலீஸ் ஆகும் ஹீட் ஃபார்முல ரிலீஸ் ஆகும் அப்ப இது ஒண்ணுமே பண்ண முடியாது பட் வேணா என்ன பண்ணிக்கலாம் அத வந்து முடிஞ்ச வரைக்கும் எடி கரண்ட்னால வரக்கூடிய அந்த லாஸ் வந்து மினிமைஸ் பண்ணலாம் அதுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படினா டிரான்ஸ்ஃபார்மர்ல யூஸ் பண்ணக்கூடிய பாருங்க கோர் கோர் ஆஃப் யுவர் டிரான்ஸ்ஃபார்மர் அதுல வந்து லேமினேட்டட் கோர் ஷீட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க இது வந்து ஒரு ஷீட் இதை லேமினேட் பண்ணிருப்பாங்க இதே மாதிரி பாருங்க பின்னாடி நிறைய ஷீட்ஸ் வந்து அடுக்கி வச்சிருப்பாங்க அப்ப அந்த லேமினேஷன் இருக்கிறதுனால ஒரு பிளேட்டுக்கு இன்னொரு பிளேட்டுக்கு இன்பிட்வீன் இந்த லேமினேஷன் இருக்கிறதுனால எடி கரண்ட் அதுல ஃப்ளோ ஆனாலும் எடி கரண்ட் ஃப்ளோ ஆனாலும் அதுல இருந்து லாஸ் ஆகக்கூடிய எனர்ஜி வந்து ரொம்ப கம்மியா இருக்கும் அதே மாதிரி வந்து எலக்ட்ரிக் மோட்டார்ல இருக்கக்கூடிய அந்த வைண்டிங்ஸ் அதுவும் வந்து என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா இன்சுலேட் பண்ணிருப்பாங்க இல்லையா ஆர்மேச்சர் அப்படின்னு சொல்லுவோம் ரொட்டேட்டிங் காயில் சோ அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா ஒயர்ஸ் எல்லாமே இன்சுலேட் பண்ணி வைண்ட் பண்ணிருப்பாங்க சோ அதனால அந்த இடத்துலயும் வந்து நமக்கு எடி கரண்ட்னால லாஸ் ஆகக்கூடிய எனர்ஜியை மினிமைஸ் பண்ண முடியும் கரெக்டா சரி தி நெக்ஸ்ட் இந்த எடி கரண்டோட அப்ளிகேஷன்ஸ் இல்லையா என்னெல்லாம் நன்மைகள் இருக்கு அப்படி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இண்டக்ஷன் ஸ்டவ் அப்படினு சொல்லலாம் இண்டக்ஷன் ஸ்டவ் நம்ம வீடுகள்ல வந்து யூஸ் பண்றோம் அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா எடி கரண்ட் தான் எடி கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்ட் சோ அதனால நம்ம ஈஸியா வந்து வீட்ல என்ன பண்ண முடியும் மினிமம் எனர்ஜியை யூஸ் பண்ணி வேகமா வந்து குக் பண்ண முடியும் சோ அதுக்கு இண்டக்ஷன் ஸ்டவ் யூஸ் பண்றோம் நம்ம டெக்ஸ்ட் புக்ல டயகிராம் கொடுத்திருப்பாங்க சோ அத பாருங்க ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படினா எடி கரண்ட் பிரேக் சோ இது வந்து மோஸ்ட்லி வந்து ட்ரெயின்ல வந்து யூஸ் பண்ணுவாங்க ட்ரெயின்ல வந்து பாத்தீங்கன்னா ட்ராக்ல வந்து வீல்ஸ் இருக்கும் இல்லையா அது மேல வந்து வீல்ஸ் இருக்கும் அதுக்கு மேல என்ன வச்சிருப்பாங்கன்னா ஒரு பெரிய ஒரு மேக்னெட் இருக்கும் சோ அப்ப என்ன ஆகும் அப்படின்னா இந்த மேக்னெட்டோட மேக்னெட்டிக் பவர் ஆல்ரெடி வந்து என்ன ஆயிட்டு இருக்கும் டிரான்ஸ்பர் ஆயிட்டு இருக்கும் எப்ப வந்து பிரேக் அப்ளை பண்றோமோ அப்ப என்ன ஆகும் வீலுக்கும் இந்த ட்ராக்குக்கு இடையில ஒரு ஃபிரிக்ஷன் உருவாகும் அப்ப என்ன ஆகும் இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டை இங்க டிரான்ஸ்பர் பண்ணும் ட்ராக்குக்கு அப்ப மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ட்ராக்குக்கு டிரான்ஸ்பர் பண்ணும் போது இந்த ட்ராக்ல என்ன ப்ரொடியூஸ் ஆகும் ஒரு கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும் சொல்லிருப்போம் இல்லையா மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஒரு கிவன் ஏரியால மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆர் மேக்னெட்டிக் ஃபிளக்ஸ் சேஞ்ச் ஆகும் போது கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும் அப்படி இந்த மேக்னெட்ல இருந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் இங்க டிரான்ஸ்பர் ஆகும் போது இந்த ட்ராக்ல மேக்னெட்டிக் ஃபீல்ட் வேல்யூ சேஞ்ச் ஆகும் அப்ப கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும் தட் கரண்ட் இஸ் கால்டு வாட் இன்டியூஸ்டு கரண்ட் தூண்டுதலினால உருவாகிறதுனால இன்டியூஸ்ட் கரண்ட் ஐ மீன் எடி கரண்ட் இல்லையா இந்த இன்டியூஸ்ட் கரண்ட் என்ன பண்ணும் அது தன்னை சுத்தி ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் கிரியேட் பண்ணும் ஏன்னா கரண்ட் ஃப்ளோ ஆகக்கூடிய இடத்துல அதை சுத்தி என்ன இருக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் இங்க இது மேக்னெட் டிரான்ஸ்பர் பண்ணக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்ட அப்போஸ் பண்ணும் அப்ப மேற்கொண்டு இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டும் இங்க இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டும் அப்போஸ் பண்றதுனால வீல் மூவ் பண்றத இந்த கரண்ட் அல்லது இந்த கரண்டால ப்ரொடியூஸ் ஆன மேக்னெட்டிக் ஃபீல்ட் அப்போஸ் பண்ணி ஸ்டாப் பண்ண வைக்கும் சோ இதுக்குதான் இங்க யூஸ் பண்றாங்க ரைட் அப்புறம் மூணாவது இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா எடி கரண்ட் டெஸ்டிங் எடி கரண்ட்
டெஸ்டிங் அப்படின்னு சொல்லுவோம். எடி கரண்ட் டெஸ்டிங், அதாவது ஒரு பாத்தீங்கன்னா சில மெட்டீரியல் இப்ப இதே இருக்கும் மெட்டல் பிளேட், அதுல வந்து கிராக் எல்லாம் இருக்கும் இல்லையா, பிளாஸ் வெடிப்புகள் இருக்கும் இல்லையா. சோ அந்த மாதிரி இடங்கள்ல வந்து அந்த கிராக்க வந்து டிட்டர்மைன் பண்றதுக்காக இந்த மாதிரி சென்ட் பண்ணி அதுல வந்து எக்ஸாக்ட் பாத்ல வந்து வருதா, அதுல ஏதாவது வேரியேஷன் இருக்கு, அது இருக்கக்கூடிய அந்த வேரியேஷனை வச்சு என்ன பண்ணிடுவாங்க, அதுல இருக்கக்கூடிய பிளாஸ் வெடிப்புகளை வந்து ஈஸியா கண்டுபிடிப்பாங்க. சோ அதுக்காக இதை யூஸ் பண்றாங்க இல்லையா, எடி கரண்ட் டெஸ்டிங். சோ அடுத்து நாலாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் டேம்பிங். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் டேம்பிங் சிம்பிள், ஒரு கேலோனோமீட்டர் இருக்கு அப்படின்னா கேலோனோமீட்டர் இந்த இடத்துல வந்து ஒரு சிலிண்ட்ரிக்கல் பால் ஒண்ணு இருக்கும், அதுக்கு மேல என்ன பண்ணிருப்பாங்கன்னா காயில வந்து ஊன் பண்ணிருப்பாங்க சரியா. சோ இந்த மாதிரி ஊன் பண்ணிருப்பாங்கன்னு வச்சுக்கோமே, அதுல ரெண்டு எண்டு, ஒரு எண்டு இங்கேயும் இன்னொரு எண்டு இங்கேயும் கனெக்ட் பண்ணிருப்பாங்க. இதுல வந்து ஒரு அலுமினியம் பாயிண்டர் எப்படி ஸ்ட்ரைட்டா இருக்கும். இப்ப ஒரு பேட்டரியை நான் கனெக்ட் பண்றேன், ஒரு பேட்டரி அப்புறம் ஒரு கீய கனெக்ட் பண்ணி இதை ஆன் பண்ண உடனே என்ன ஆகும் அப்படின்னா இதுல கரண்ட் ஃபுளோ ஆகும், கிவன் கரண்ட் கரெக்டா. இந்த கரண்ட் இந்த காயில் வழியா ஃபுளோ ஆகும் போது ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டுனால இந்த நீடில் வந்து டிஃப்ளெக்ட் ஆகும். அதே நேரத்துல இந்த கரண்ட்னால இன்னொரு கரண்டால இன்டியூஸ் ஆகும் சொன்னோம் இல்லையா, தட் கரண்ட் இஸ் கால்டு வாட், இன்டியூஸ் கரண்ட். ஏன்னா இந்த கரண்ட் இதுல ஃபுளோ ஆகும் போது இங்க சுத்தி ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்ட் சேஞ்ச் ஆகிறதுனால அங்க என்ன கிரியேட் ஆகும், இன்டியூஸ்ட் கரண்ட், ஐ மீன் எடி கரண்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். இந்த கரண்ட் என்ன பண்ணும், அது ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட கிரியேட் பண்ணி இங்க இருந்து வந்த கரண்டையோ அல்லது மேக்னெட்டிக் ஃபீல்டையோ அப்போஸ் பண்ணு. அப்போஸ் பண்ணும்போது என்ன ஆகும், இந்த பக்கம் டிஃப்ளெக்ட் ஆகக்கூடிய நீடுல அப்படியே திருப்பியும் கொண்டு இனிஷியல் ஜீரோ பொசிஷனுக்கு கொண்டு வைக்கும், அப்ப அங்க ஆசுலேஷனே இருக்காது. சோ இதுக்கு பேர் தான் டெட் பீட் கேலோனோமீட்டர் சொல்லுவோம். சோ அப்ப இந்த மாதிரி இடத்துல இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் டேம்பிங் அந்த அப்ளிகேஷனை வந்து நம்ம அங்க யூஸ் பண்றோம் ஓகேவா. ஓகே எனிவே, சோ இது முக்கியமான ஒரு டீடைல் க்வெஸ்சன், சிம்பிளா தான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். இது தமிழ் மீடியா ஸ்டூடெண்ட்ஸுக்கு தமிழ்ல எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன், இதோட இன்னொரு 5 மினிட்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன், அது பிளேலிஸ்ட்ல இருக்கும் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு, தேவைப்பட்ட அதையும் நீங்க பார்க்கலாம் ரைட். சோ முக்கியமான ஒரு பார்ட், மறக்காம இது உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.